அனைவருக்கும் வணக்கம். இது ஹோமேக்கர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி வீட்டிலையே குளியல் பொடி நான் எப்படி தயார் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் நான் வாங்கி இந்த மாதிரி ரெண்டு நாள் நல்லா வெயில காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வந்து ஈஸியாக கிடைக்கும். நான் வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்க்கலை, ஏன்னா என்னோடய பசங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு, அதனால் நான் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக சேர்த்துக்கோங்க. அதாவது பாசிப்பயிர் வந்து நீங்கள் ஹாஃப் கேஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து கால் கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் எலுமிச்சை தோல் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன், ஏன்னா பசங்களுக்கு வந்து டெட் செல்லாம் இருக்காது, அதனால் நான் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன். அப்புறமா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மொத்தமாக வாங்கி நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்க போகிறேன். எதுக்குன்னா இந்த பொடியை வந்து என்னோடய பையனுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், அவனுக்கு வந்து மஞ்சள் போட்டு குளிப்பாட்ட முடியாது, அதனால் மொத்தமாக இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி தனியாக நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்புறமா நான் வேப்பிலை பொடி தான் எடுத்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வேப்பிலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி வெயில காய வச்சு நீங்கள் வந்து அதோட சேர்த்து திரிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வேம்பு பொடி தான் வாங்கியிருக்கேன், ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேன். இதில் பாதி தான் நான் சேர்க்க போகிறேன், 25 கிராம் தான் நான் வந்து இந்த பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து நல்லா பவுட்ராக்கி வாங்கிக்கோங்க. டார்க்காக உள்ளது வந்து கஸ்தூரி மஞ்சள், அங்கு உள்ளது வந்து பாசிப்பயிறு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு குளிச்சு வாங்கின குளியல் பொடி. உங்கள் குழந்தைக்கு இந்த பொடியை முதல் தடவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியை போட்டு குளிப்பாட்டுங்க. உங்கள் குழந்தைக்கு கையில் காலை இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள், எதுவும் அலர்ஜி வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பொருட்கள் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது, அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொடியை போட்டு குளிப்பாட்டுங்க. இந்த பொடியை குழந்தைங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, பெரியவங்க கூட இதை போட்டு குளிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க கிட்டே இந்த பொடி போட்டு குளிச்சுன்னா நீ ரொம்ப கலராயிருவே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு குளிப்பாட்டாதீங்க. இந்த பொடி போட்டு குளிச்சுன்னா அவனோட ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டுங்க. ஏன்னா இந்த தலைமுறைக்காவது நம்ம நிற வேறுபாடு அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாமல் இந்த தலைமுறையை நம்ம கொண்டு போவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை வந்து ப்ளீஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி பார்த்ததுக்கு. நன்றி.